தற்போது நாட்டில் இருக்க சினிமா தியேட்டர்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறதால மக்கள் அனைவரும் பொழுதுபோக்குக்காக டிவி மற்றும் ஓடிடி இணையதளங்களை தான் நம்பியிருக்காங்க. மேலும் தியேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டு இருப்பதால் புதுப்படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஓடிடி இணையதளங்களில் திரைப்படங்கள் நேரடியாக வெளியிடப்படுவதும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்படி ஜோதிகா நடிப்பில் சூர்யா தயாரிச்சிருந்த பொன்மகள் வந்தாள் திரைப்படம் நேரடியாக அமேசான் பிரைம் இணையதளத்தில் ரிலீஸ் ஆச்சு. இப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு அனைத்து மொழிகள்லையும் பல திரைப்படங்கள் நேரடியாக ஓடிடியில் வெளியாக இருக்கு. மேலும் இந்த லாக்டவுன் நேரத்தில் திரைப்படங்கள் ஷூட்டிங் நடத்த அனுமதியும் வழங்கப்படலை. அதனால் நடிகர்கள் பலரும் வெப்சீரீஸில் நடிக்கவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நடிகர் விஜய் சேதுபதி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தான் ஒரு வெப்சீரீஸில் அடுத்து நடிக்க உள்ளதாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தற்போது சூர்யாவும் ஒரு வெப்சீரீஸில் நடிக்க இருக்காருன்னு தகவல்கள் பரவிட்டிருக்கு. மணிரத்னம் தயாரிப்பில் உருவாக இருக்கும் நவரசம் அப்படிங்கிற சீரீஸில் தான் அவர் நடிக்கிறாருன்னு சொல்லப்படுது. ஆனால் அது பற்றின உறுதியான அறிவிப்பு எதுவுமே வெளிவரல. அதில் மொத்தம் 9 இயக்குநர்கள் 9 விதமான கதைகளை இயக்க இருக்காங்க. அதில் ஒரு கதையில் தான் சூர்யா நடிக்கிறாருன்னு சொல்லப்படுது. சூர்யா நடிக்க உள்ள பகுதியை இயக்குனர் ஜெயேந்திரா பஞ்சாபிகேசன் என்பவர் இயக்க உள்ளார்னு சொல்லப்படுது. அவர் இதற்கு முன்னாடி 180 படத்தை இயக்கியவர். அதில் சித்தார்த், பிரியா ஆனந்த், நித்யா மேனன் உள்ளிட்டோர் நடிச்சிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் ஷூட்டிங் கொரோனா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் துவங்கும்னு தெரியுது. மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிக்க உள்ள இந்த ஓடிடி தொடரில் பல முன்னணி இயக்குநர்கள் பணியாற்ற இருக்காங்க. அதில் ஒரு பகுதியை மணிரத்னமும் இயக்க இருக்காரு. மேலும் நடிகர் சித்தார்த் மற்றும் அரவிந்த் சாமி உள்ளிட்டவர்களும் இயக்குநர்களாக அறிமுகமாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சூர்யா இதற்கு முன்னாடி மணிரத்னத்துடைய ஆயுத எழுத்து படத்தில் நடிச்சிருந்தார். பொன்னியின் செல்வன் படத்தை இயக்கிட்டு இருக்கும் மணிரத்னம் அதோட ஷூட்டிங் மறுபடியும் துவங்கிறதுக்கு தாமதமாகும். அதனால தான் வெப்சீரீஸ் எடுக்க முடிவு செஞ்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 9 இயக்குநர்கள் பணியாற்ற இருக்காங்கன்னு சொல்லப்பட்டாலும் அவங்க யார் யார் அது பற்றின விவரம் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை. சூர்யா தற்போது சூரரை போற்று படத்தின் ரிலீஸுக்காக காத்திருக்காரு. சுதா கொங்காரா இயக்கியிருக்க இந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க படங்களில் ஒன்று. வரும் ஜூலை 23 சூர்யாவுடைய பிறந்தநாள். அதனால் அந்த படத்துடைய ட்ரைலர் வெளியாகலாம்னு ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க.